ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நந்தி மகேந்திரன் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனலில் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே 22 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் மிஸ்ஸஸ் நந்தி மகேந்திரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணிக்கலாம். டே 22 பார்த்தீங்கன்னா 66.6 kg இருக்கும். அதே டே 21 பார்த்திங்கன்னா 66.5 kg இருக்கும். 100 grams நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்னிங் வந்து நான் ஒரு வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன், ஒரு சொம்பு நிறையா. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கம்பங்கூழ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 11 o'clock போல் லெமன் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இது கூட சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. இதில் சிட்ரிக் ஆசிட் நிறையா இருக்குது, ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1 cup நிறையா நான் பாசி பயிர் எடுத்திருக்கேன். இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 teaspoon சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon மஞ்சத்தூள். 1 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 10 பல் பூண்டையும் 2 தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 1/2 teaspoon ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 1-5 whistle விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடும் பாருங்கள். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது கூட லெமன் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு, கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 teaspoon ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் 1/2 teaspoon கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூட வரமிளகாவோட கலர் நல்லா மாறட்டும். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1/5 சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லாவே மாறணும். 1-2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இதை கடைஞ்சி வச்ச பாசி பயிரோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் 1/2 teaspoon கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 spoon கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்போட கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்போட கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1/10 சேர்த்துக்கோங்க. ஆனியனோட கலர் நல்லாமே மாறட்டும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட பீட்ரூட்டையும் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே ஒன்றொன்றா சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும், அதனால் 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 1-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். காய் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது கூட 1/2 மூடி தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1-2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். 1 கொதி வந்துச்சு. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பீட்ரூட் குழம்பு ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ நம்ம கேப்சிகம் பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க.
ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியனோட கலர் நல்லாவே மாறட்டும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 10 பல் பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான கேப்சிகம் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் பார்த்திங்கன்னா 2 கரண்டி ஒயிட் ரைஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். 1 கப் நிறையா கேப்சிகம் பொரியல் எடுத்துக்கலாம். 1 கப் நிறையா பாசி பயிறு குழம்பும், 1 கப் நிறையா என்னென்னா பீட்ரூட் குழம்பும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான சாப்பாடு தான். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி மதியம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் மார்னிங் வந்து 1 கப் நிறையா கம்மங்கூழும், மதியம் வந்து ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தான் எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி டெய்லி ஹெல்த்தியான சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. காய்கறிகள் 3/4 பங்கும், சாதம் வந்து 1/4 பங்கும் எடுத்துக்கோங்க. பச்சை கலர் காய்கறிகள் நிறையா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பீட்ரூட், கேரட் இதெல்லாமே பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், ரத்தம் நல்லா ஊறும். இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கோங்க. ஒரு 6:00 போல் நான் 1/2 டம்ளர் டீ தான் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 22 இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கப் நான் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா.